हेलो फ्रेंड्स, वेलकम टू सेंटम ट्यूटर पीजीटीआरबी कॉमर्स यूनिट 17 कंपनी लॉ। इन द वीडियो ले कंपनी एक्ट 2013 पत्ती पाक पोरो। अदक मुन्नोटमा इन द कंपनीज एक्ट 1956 दा नाम पढ़चिरुपो नरे कालों। 2013 ले न्यू कंपनीज एक्ट वंदिरुच्चु। अप्पो इन द कंपनीज एक्ट 1956 कंपनीज एक्ट 2013 चेंज आयरुक्कु मोस्ट ऑफ दि पार्ट अप्पडिये दा एडुत्तिरुक्कांगे। चिल चेंजेस मट्टुम इरुक्कु, मेजरा एन्नेन्ना चेंजेस इरुक्कु अप्पडि नम्म इंद वीडियोल पार्क्क पोरोम। इंपार्टेंट चेंजेस इन दि प्रोविजन्स बिटवीन कंपनीज एक्ट 1956 एंड कंपनीज एक्ट 2013। இது ரெண்டு வீடியோவோ போட்டிருக்கு, ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன். ரெண்டு பார்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ், மேஜர் சேஞ்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த கம்பெனிஸ் ஆக்டில் வந்து சாப்டர்ஸும் கிளாஸஸும் ஷெட்யூல்ஸும், அதாவது அத்தியாயங்களும் பிரிவுகளும் அட்டவணையும் என்ன மாற்றம் உண்டாயிருக்குன்னு பார்க்கும்போது, சாப்டர்ஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 13 சாப்டர்ஸ் இருந்துச்சு. அதே 2013 கம்பெனிஸ் ஆக்டில் 29 சாப்டர்ஸ் இருக்கு. இப்போ கிளாஸஸ் உப பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, கம்பெனிஸ் ஆக்ட் 1956 658 இருந்துச்சு. இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 470 இருக்கு. ஷெட்யூல்ஸ் அட்டவணை பார்க்கும்போது, கம்பெனிஸ் ஆக்ட் 1956 15 அட்டவணைகள் இருந்துச்சு, 15 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. அதே கம்பெனிஸ் ஆக்ட் 2013 7 அட்டவணைகள் மட்டும்தான் இருக்குது, 7 ஷெட்யூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுதான் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கம்பெனிஸ் ஆக்ட் 2013 உள்ள ஸ்டார்டிங் டிஃப்ரென்ஸ், அதோடைய மொத்தத்தில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ். அடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சேஞ்சஸ் வித் ரிகார்ட் டு இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர். இன்கார்பரேஷன் என்ன? நிறுவனத்தை இணைத்தல். எங்கே இணைக்கிறோம்? ரெஜிஸ்ட்ரார் கூட, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனி ROC அப்படின்வோம், அவர் கூட இணைக்க போகிறோம். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர், இன்கார்பரேஷன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் கம்பெனி, கம்பெனியினுடைய வகைகள், அதில் சின்ன மாற்றம் உண்டாயிருக்கு. கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம் ரெண்டே ரெண்டு டைப் கம்பெனிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்று வந்து ப்ரைவேட் கம்பெனி, இன்னொன்று வந்து பப்ளிக் கம்பெனி. உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பல முறை படிச்சிருப்போம், டைப்ஸ் ஆஃப் கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, அப்படி ரெண்டு டைப் கம்பெனி இருக்குது கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம். ஆனால் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இந்த நியூ கம்பெனிஸ் ஆக்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு தாங்க. ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி இருக்குது, அது கூட 1% கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை கூட கொண்டு வந்துட்டாங்க. இந்த 1% கம்பெனியை பற்றி நம்ம பார்த்து வைக்கணும், அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனிஸ் டைப்ஸ் ஆஃப் கம்பெனியை பற்றி படிக்கும்பொழுது அதை பார்க்கலாம். அப்போ ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, 1% கம்பெனி, அப்போ மூணு டைப் கம்பெனிஸை கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதிகபட்ச உறுப்பினர்கள். பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பற்றி நம்ம தெரியும் உங்களுக்கு. பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் வந்து மேக்ஸிமம் அப்படின் போது அன்லிமிட்டெட், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில். அதேமாதிரி 1% கம்பெனின் போது அதிலே இருக்குது 1% அப்படின்னு இருந்துச்சு, அதனால் அதுக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நம்மளுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ப்ரைவேட் கம்பெனி எடுக்கும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது, கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்து 50 தான் இருந்துச்சு, இன்க்ளூடிங் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் எம்ப்ளாயி மெம்பர்ஸ் அப்படின்னு கூட ஒரு கிளாஸ் கூட கொடுத்துருந்தாங்க. அப்போது கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம் அதிகபட்ச உறுப்பினர்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் 50 பேர், 50 தான் இருக்கும். ஆனால் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதில் சேஞ்சஸ் உண்டாக்கிட்டாங்க, ப்ரைவேட் கம்பெனியில் 200 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 200 அப்படி இருக்கலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ பழைய ஆக்டில் வந்து 1956 ஆக்டில் 50 பேர் தான் இருக்க முடியும்னு கொடுத்துருந்தாங்க,
2013 ஆக்டில் அது 200 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை. இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பெனி கமான்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். கமான்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், பிஸ்னஸை எப்போ தொடங்குறது? இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரொவிஷன் இருந்துச்சு, கமான்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனி ROC அவர்கிட்ட நம்ம கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணும், ரெஜிஸ்டர்ட் பண்ணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பார். அப்போ அதாவது இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இருந்தால் நம்ம கம்பெனியை தொடங்க முடியாது, கமான்ஸ் பண்ண முடியாது, தொடங்க முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிகிட்ட எகெயின் நம்ம அப்ளை பண்ணணும். அவங்க ஸ்க்ரூட்டனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன கொடுப்பாங்கன்னா, கமான்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் கமான்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் கொடுப்பாங்க. அப்போது இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் வேணும், ரெஜிஸ்டர் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனும் கமான்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸும் அப்ளிகபிளாக இருந்துச்சு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாலே போதும், அவங்க வந்து கம்பெனியை ரன் பண்ணிக்கலாம், கமான்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பத்தாது, கமான்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் கம்பெனியை ரன் பண்ண முடியும், தொடங்க முடியும். அதான் சொன்னால் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் தான் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருந்துச்சு. அதில் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க, அப்ளிகபிள் டு ஆல் கம்பெனிஸ் ஹேவிங் ஷேர் கேபிட்டல். எந்த அது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா, அங்கே ஷேர் கேபிட்டல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு எல்லாமே இது பாதகமாகும். அதாவது அவங்களுக்கு கமான்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் அவங்களுக்கும் தேவை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் லிமிட் கம்பெனிக்கு இருக்கலை, பட்டு எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா, அப்ளிகபிள் டு ஆல் கம்பெனிஸ் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் மஸ்ட் ஹாவ் சர்டிஃபிகேட் ஆஃப் கமான்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு சேஞ்சஸை கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து என்ன, சேஞ்சஸ் வித் ரிகார்ட் டு இன்கார்பரேஷன் ப்ரொசீஜரில் பார்த்துட்ருக்கோம். அடுத்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸரில் பார்க்கலாம். ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸை பற்றி சொல்லும்போது, கம்பெனிஸ் ஆர் ரிக்வயர்ட் டு ஃபர்னிஸ் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் தி கம்பெனி பை ஃபைலிங் ஃபார்ம் 18 அட் தி டைம் ஆஃப் இன்கார்பரேஷன். ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம் ஒரு கம்பெனி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், அவங்க அந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அதோடைய டீட்டெயிலை ஃபைல் பண்ணணும், ஃபார்ம் 18 ஃபைல் பண்ணணும். எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், டைம் ஆஃப் இன்கார்பரேஷன், எப்போ நம்ம இன்கார்பரேட் பண்ணுறோமோ, எந்த டைமில் ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அப்போவே என்ன பண்ணால், இந்த ஃபார்ம் 18 நம்மளுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், அந்த கம்பெனியுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸை பற்றிய டீட்டெயிலை ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட் 1956 சொல்லப்பட்டிருந்துச்சு. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஏ கம்பெனி ஃப்ரம் தி 15th day of its incorporation shall have a registered office for receiving any communication and notice as may be addressed to it. அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி வந்துட்டு என்னைக்கு இன்கார்பரேட் பண்ணினாங்களோ அதிலிருந்து 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கணும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஷால் ஹாவ் ஏ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், அந்த அட்ரஸ்க்கு தான் அந்த கம்யூனிகேஷன் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பப்படும் அப்படின்ட்டாங்க. அந்த 15 அப்படின்ற ஒரு புது கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே, டைம் ஆஃப் இன்கார்பரேஷன் பண்ணும்போதே ஃபார்ம் 18 வந்து இந்த கம்பெனிஸோடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸை பற்றிய டீட்டெயிலை கொடுத்துருக்கணும் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம். ஆனால் 2013 கம்பெனிஸ் ஆக்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்கார்பரேட் பண்ண 15 ஏ கம்பெனி ஃப்ரம் தி 15th டே ஆஃப் இட்ஸ் இன்கார்பரேஷன், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி 15 ஷால் ஹாவ் ஏ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், அவங்களுக்கு ரெஜிஸ்டர் அதுக்குள்ளார ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருந்தால் போதும் அப்படின்னா, அந்த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஆஃபீஸ் வேண்டிய அவசியம் இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணி 15 எந்த ஆஃபீஸ்னு குறிப்பிடணும், 15 அப்படின்னு ஒரு புதிய கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் பாருங்கள் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆஃப் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே, நெக்ஸ்ட் திருப்பியும் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆஃப் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் இந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் வந்துட்டு நிறைய கிளாஸ் இருக்குது. அதில் ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்குது, நோக்கம், ஒரு கம்பெனியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் குறிப்பிட்டிருக்கணும். அப்போ 1956 கம்பெனிஸ் ஆக்டில் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை என்ன பண்ணிக்கலான்னா பைஃபார்கேட்டட், அதை பிரிச்சிருக்காங்க, நிறைய பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்போது மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், முக்கியமான நோக்கம், முதன்மையான நோக்கம், இன்சிடென்டல், இன்சிடென்டல் நிகழ்வு, அது நிகழும்போது அது நோக்கமாயிரும், ஆர் ஆன்சிலரி ஆப்ஜெக்ட்ஸ், உப நோக்கங்கள், துணை நோக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் இப்படியெல்லாம் பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஆப்ஜெக்ட் கிளாஸில் இப்படியெல்லாம் பிரித்து கொடுத்துருப்போம், பைஃபர்கேட் பண்ணியிருப்போம். பைஃபர்கேட்னா பிரிக்கிறது ஒரு ஆப்ஜெக்டை, மொத்த ஆப்ஜெக்டை மெயின் ஆப்ஜெக்ட், முதன்மையான நோக்கம் மெயின் ஆப்ஜெக்ட்னும், இன்சிடென்டல் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது நிகழும்போது அது ஒரு சம்பவம் நிகழும்போது அது ஒரு ஆப்ஜெக்டாக ஆயிரும், இல்லைன்னா ஆன்சிலரி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது துணை நோக்கங்கள், அதே மாதிரி மற்ற நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து பிரித்து காமிச்சிருப்பாங்க. அதே கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன மாற்றம் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, த ஆப்ஜெக்ட் ஃபார் விச் கம்பெனிஸ் ப்ரொப்போஸ் டு பி இன்கார்பரேட்டட் அண்ட் சச் அதர் மேட்டர்ஸ் கன்சிடர் நெசசரி இன் ஃபர்தரன்ஸ் தேர் ஆஃப். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணும்போதே நீங்கள் வந்து இந்த கம்பெனி என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்கணும். ஆப்ஜெக்ட் ஃபார் விச் கம்பெனி இஸ் ப்ரப்போஸ் டு பி இன்கார்பரேட், எந்த காரணத்துக்காக இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறது, அது நோக்கம் என்ன அப்படின்னு குறிப்பிட்டிருக்கணும். மற்ற மேட்டர் எல்லாமே வந்து பின்னால் தான், அது வந்து இப்போயே குறிப்பிடணும் அவசியம் இல்லை, பின்னால் குறிப்பிட்டா போகிறது. ஃபர்தரன்ஸ் தேர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் ஆப்ஜெக்ட் கிளாஸில் உண்டான சேஞ்ச். மற்றது அப்படி இல்லை, மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஸ்டார்டிங்கில் இருக்கும், எல்லாம் பைஃபர்கேட் பண்ணி நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எந்த மெயினான நோக்கம் மட்டும் ஃபஸ்ட்டே இன்கார்பரேட் பண்ணும்போதே, ப்ரொப்போஸ் பண்ணும்போதே கொடுத்துருக்கணும். இதில் பாருங்கள், சேஞ்சஸ் வித் ரிகார்ட் டு ஷேர் கேபிட்டல். அடுத்தது நம்ம இது வரைக்கும் இன்கார்பரேட் பண்ணதில் என்னென்ன சேஞ்சஸ் பார்த்தோம், இப்போ வந்து சேஞ்சஸ் வித் ரிகார்ட் டு ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலுடன் தொடர்புடைய என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கூட கம்பேர் பண்ணும்போது 2013 என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், இதில் ஒரு 5 சேஞ்சஸ் இருக்குது, மெயினான சேஞ்சஸ். ஒன்று வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஷேரை வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாம். நம்ம வந்து மூணு விதமான இஷ்யூ பார்த்துவோம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், பங்கு வெளியீடு. பங்கு வெளியீடில் மூணு விதமான பங்கு வெளியீடை பார்த்துருப்போம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் 3 types பார்த்துருப்போம். இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் பர் அப்படின்னு சொல்லுவோம், முகமதிப்பில் பங்குகளை வெளியிடல், 10 ரூபா ஷேரை 10 ரூபாய்க்கு வெளியிடுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ரெண்டாவது என்ன பார்த்தோன்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் ப்ரீமியம், முனைமத்தில் பங்கு வெளியீடு, அப்படின்வோம், 10 ரூபா ஷேரை 12 ரூபாய்க்கு வெளியிடுவோம், 2 ரூபா எக்ஸ்ட்ரா முனைமத்தில் வெளியிடுவோம், ப்ரீமியத்தில் வெளியிடுவோம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம், தள்ளுபடியில் பங்குகளை வெளியீடு, தள்ளுபடி பங்கு வெளியீடு அப்படின்வோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, 10 ரூபா ஷேரை 8 ரூபாய்க்கு வெளியிடுவோம். அப்போ அதை பற்றி சொல்கிறாங்க, டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஷேரை இஷ்யூ பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 1956 என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, செக்ஷன் 79ல் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 79 பெர்மிட்ஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட் சப்ஜெக்ட் டு காம்ப்ளியன்ஸ் வித் கண்டிஷன்ஸ். சில கண்டிஷன்ஸ் இருக்குது, பர்மிஷன் வாங்கியிருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. அதை பற்றி நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் டிஸ்கவுண்ட்டில் பார்க்கும்போது, நீங்கள் பார்க்கும்போது இல்லை நான் அடுத்த வீடியோ போடும்போது நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் சில காம்ப்ளியன்ஸும் இருக்குது, சப்ஜெக்ட் டு காம்ப்ளியன்ஸ் வித் கண்டிஷன்ஸ், சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது பிரகாரம் அவங்க என்ன பண்ணலான்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட்டில் ஷேரை இஷ்யூ பண்ண முடியும், 10 ரூபா ஷேரை 8 ரூபாய்க்கோ 7 ரூபாய்க்கோ டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியும் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சேஞ்சஸ் கொண்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா, ஷேர்ஸ் அதர் தன் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கெனாட் பி இஷ்யூட் அட் ஏ டிஸ்கவுண்ட். அங்கே சொல்லுவோம், எந்த ஷேர்னு குறிப்பிடல, எந்த ஷேர் வேணாலும் டிஸ்கவுண்ட்டில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க 1956. ஆனால் 2013 ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க, நீங்கள் எந்த ஷேரையுமே டிஸ்கவுண்ட்டில் வெளியிட முடியாது எக்ஸப்ட் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்.
ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை மட்டும்தான் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வெளியிட முடியும், மற்ற எந்த ஷேரையும் டிஸ்கவுண்ட்டில் வெளியிட முடியாதுன்னு சொல்லி கிளியராக கொடுத்தாங்க. இது என்னது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ், இது தெரிஞ்சு வைக்கணும். இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஸ்வெட்னா வேர்வை, அதாவது அங்கே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இந்த பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ்க்கு, அதாவது ஸ்வெட் அந்த கம்பெனிக்காக வேர்வை சிந்தக்கூடியவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஷேர்ஸ் கொடுப்பாங்க, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை கொடுப்பாங்க. அதனால் ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி, அதாவது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், இது நம்ம கம்பெனி அப்படி ஆயிரும், அவங்க ஒர்க்கர் கிடையாது, அவங்களும் ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களும் இந்த கம்பெனியோடைய உரிமையாளர் ஆகிறாங்க, ஷேர் வாங்கிட்டால் அவங்களும் உரிமையாளர் ஆகிட்டாங்க, அப்போ அவங்க அந்த கம்பெனி மேலே ஒரு ஈடுபாடு உண்டாகும். அதுக்காக தான் அங்கே கம்பெனியில் இருக்கக்கூடிய லேபர்ஸ்க்கும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்வாங்க, அதாவது வேர்வை முன்னுரிமை பங்குகள், சார் வேர்வை சமபங்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்வாங்க, நேர்மை பங்குகள், வேர்வை நேர்மை பங்குகள் அப்படின்வாங்க, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை மட்டும்தான், அதாவது அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் கிளாபருக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஷேரை மட்டும்தான் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியும், வேறு எந்த ஷேரையுமே டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டால், இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்னான்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபார் மோர் தென் 20 இயர்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வெளியிடும்போது மோர் தென் 20 இயர்ஸ், 20 வருஷத்துக்கு மேலே, ஏன்னா வந்து இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து நிறைய டைப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க, குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இர்ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதே மாதிரி கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இப்படி ப்ராஃபிட் பார்ட்டிசிபேஷன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நாட் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி 8 டைப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஃபார் மோர் தென் 20 இயர்ஸ், ஏன்னா இது சாதாரணமாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க வந்து ஆக்சுவலி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஈக்விட்டி ஷேர்ஸ் மாதிரி கம்பெனி க்ரோ ஆகும்போது, கம்பெனி அதிகமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது அதிக ப்ராஃபிட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கிடைக்கும். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சாலும், அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சாலும் ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் மட்டும்தான் டிவிடெண்ட் கிடைக்கும். இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 80 கம்பெனிஸ் ஆக்ட் 1956 செக்ஷன் 80 என்ன பண்ணுறாங்கன்னா, இர்ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணக்கூடாது, ப்ரொஹிபிட்ஸ், தடை விதிச்சிருந்தாங்க. இர்ரிடீமபிள் மில் தகா முன்னுரிமை பங்குகள், அதாவது ஒரு தடவை இந்த ஷேரை வெளியிட்டுட்டால் திரும்ப கம்பெனி திரும்ப வாங்கவே வாங்காது, அந்த ஷேர் ஹோல்டர்கிட்டருந்து அவர்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற ஷேரை இஷ்யூ பண்ணுறதுக்கு செக்ஷன் 80 வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருந்துச்சு கம்பெனிஸ் ஆக்ட் 1956. அதே மாதிரி நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருந்தாலும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரிடீமபிள் ஆஃப்டர் 20 இயர்ஸ், நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 20 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ரிடீம் பண்ணக்கூடாது, மீட்கக்கூடாது, அதுக்கு முன்னாலே மீட்டிருக்கணும், அதெல்லாம் தடை பண்ணியிருந்தாங்க. 20 வருஷத்துக்கு மேலே ரிடீம் பண்ணக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும், ரிடீமே பண்ண முடியாத, மீட்கவே முடியாத ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும். இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறது, நீங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வாங்கிட்டிங்கன்னா வந்துட்டால் உங்கள் கையில் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படியே இருக்கும், ஒரு ஃபிக்ஸடான இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது டிவிடெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். அது எப்போ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, 20 வருஷத்துக்கு மேலே எந்த ஷேர், 20 வருஷத்துக்குள்ளார அதை மீட்டிருப்பாங்க, 20 வருஷத்துக்குள்ளார உங்கள்கிட்டருந்து அந்த ஷேரை வாங்கி உங்கள் நீங்கள் போட்ட பணத்தை கொடுத்துருக்கணும். இர்ரிடீமபிள், எப்போவுமே மீட்கவே முடியாத ஒரு முன்னுரிமை பங்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரொஹிபிட் பண்ணியிருந்தாங்க, தடை விதிச்சிருந்தாங்க. செக்ஷன் 80 ப்ரொஹிபிட் பண்ணியிருந்தாங்க, தடை விதிச்சிருந்தாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதே கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹேவ் டு பி ரிடீம் வித்தின் 20 இயர்ஸ் ஆஃப் தி இஷ்யூ. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருந்தால் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 20 வருஷத்துக்குள்ளார ரிடீம் பண்ணியிருக்கணும், மீட்டிருக்கணும், முன்னுரிமை பங்குகளை 20 வருஷத்துக்குள்ளார அதை மீட்டிருக்கணும், கம்பெனி வந்து மீட்டிருக்கணும், அதாவது மீள்தகு முன்னுரிமை பங்குகள் அப்படி தான் இருக்கணும். அதாவது யாராச்சும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வாங்கியிருந்தால் அவங்கக்கிட்டேருந்து 20 வருஷத்துக்குள்ளார அவங்க பணத்தை கொடுத்து கம்பெனி அந்த பங்குகளை திருப்பி வாங்கியிருக்கணும். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, எக்ஸப்ட் சிலதுக்கு மட்டும் அப்படி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் ஸ்பெசிஃபைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு குறிப்பிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்பாட்டுக்காக ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணியிருந்தால்,
ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அந்த ஷேரை இஷ்யூ பண்ணியிருந்தால் அதை எப்படி ரிடீம் பண்ணலான்னு கேட்டால் எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் எவ்ரி இயர் இன் பார்ட் ஆஸ் அக்செப்டட் பை ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர் அக்செப்ட் பண்ண மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக அப்படியே ரிடீம் பண்ணிட்டு வரலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹேவ் டு பி ரிடீம்டு வித்தின் 20 இயர்ஸ் ஆஃப் இஷ்யூ எக்ஸப்ட் தி ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் ஸ்பெசிஃபைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் விச் கேன் பி ரிடீம்டு எவ்ரி இயர் இன் பார்ட் ஆஸ் அக்செப்டட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. இதில் கவனித்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, இதுவும் சேஞ்சஸ் வித் ரிகார்ட் டு ஷேர் கேபிட்டல் தான். ஷேர் கேபிட்டல் என்ன சேஞ்ச் கொடுங்க, மூணாவது சேஞ்சு. மொத்தம் 5 சேஞ்சஸ், இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இருக்குது. அதில் பாருங்கள், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆன் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் போனஸ் ஷேர்ஸ் அண்ட் ஜிடிஆர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷேரை இஷ்யூ பண்ணுறோம், பங்குகளை வெளியிடுறோம். ஒன்று வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். இது கூட நீங்கள் தெரிஞ்சு வைக்கணும். நம்ம ஏற்கனவே இப்போ தான் ஒன்று விஷயம் பார்த்தோம், ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய லேபருக்கு, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ் தான், கம்பெனி கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ் தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதனால் என்னாகும், கம்பெனியுடைய ஒர்க்கர்ஸ்க்கு என்கரேஜ்மெண்ட் உண்டாகும். அவங்க மனசுக்குள்ளார என்ன தோணுன்னா, நம்மளும் இந்த கம்பெனியுடைய ஒரு உரிமையாளர், நம்மளும் இந்த கம்பெனியுடைய ஓனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு உள் மனசு, ஒரு என்கரேஜ்மெண்ட் உண்டாகும் அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க. அதான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து பாருங்கள், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியணும். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், பங்குகளை வெளியிடுதல், இஷ்யூ ஷேரை இஷ்யூ பண்ணுறது, ஆன் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். அப்போ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். பின்னால் படிப்போம், பட் ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துட்டீங்க, ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் அதாவது ஷேர்ஸ், அதேமாதிரி பாண்ட்ஸ் இருக்கும், பாண்ட்ஸ் இருக்கும், பிணையங்கள் இருக்கும், செக்யூரிட்டிஸ் இருக்கும், பத்திரங்கள் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க. ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதை வந்துட்டு ராதர் தென் ஆஸ் பார்ட் ஆஃப் ஏ பப்ளிக் ஆஃபரிங், பப்ளிக் ஆஃபரிங்கோடைய ஒரு பார்ட்டாக ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் டைரெக்டாக சேல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆன் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, சேல் ஆஃப் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் டைரக்ட்லி டு ஏ ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ், டைரக்ட்லி டு ஏ ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கவனித்து பார்த்தப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது வாட் இஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னாலே அதில் வந்துருச்சு பாருங்கள், அதாவது டைரெக்டாக ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கறது. அப்போ கொஸ்டின் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸில் இல்லைன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். சேல் ஆஃப் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் டைரக்ட்லி டு தி ப்ரைவேட் இன்வெஸ்டர் இஸ் அப்படின்னு ஆப்ஷனில் என்ன இருக்கும், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இருந்தால் அதை ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர்ஸ் இருக்குது. இந்த போனஸ் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்போது, ஏற்கனவே அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி என்ன பண்ணுன்னா, எக்ஸ்ட்ரா ஷேர் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ். அதாவது என்ன சொல்லலாம்னு கேட்டால், இஷ்யூ ஆஃப் அடிஷ்னல் ஷேர்ஸ், கூடுதலான பங்குகளை கொடுப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. எதுக்கு பதிலானா, டிவிடன் கொடுக்குறது பதிலாக சில என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைக்கக்கூடிய லாபத்தில் டிவிடன் கொடுப்பாங்க, லாப பங்கு, லாப ஈவு கொடுப்பாங்க, லாப பங்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல், அந்த லாப பங்கு இல்லாமல் சில டைமில் லாப பங்குக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லாபத்தை அவங்களே வச்சுட்டு, ஏன்னா கம்பெனியோடைய எக்ஸ்பான்ஷனுக்கு சிலப்போ தேவைப்படும், அதனால் அந்த லாபத்தை அவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்காம அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஷேர்ஸாக கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் போனஸ் ஷேர்ஸ். அப்போ இஷ்யூ ஆஃப் அடிஷ்னல் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு, டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. எதுக்கு பதிலாக கொடுப்பாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் ஏ டிவிடனுக்கு பதிலாக, லாபத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த லாபத்தை அவங்களே வச்சுருவாங்க, வச்சுட்டு அதுக்கு பதிலாக ஷேர்ஸை கொடுத்துருவாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அடிஷ்னலாக. அவங்க ஏற்கனவே இருக்கிறது இது எப்படி கொடுப்பாங்கன்னா, இன் ப்ரொபோர்ஷன் டு தி ஷேர் ஆல்ரெடி பெய்டு. அவங்க கையில் எத்தனை ஷேர் பே பண்ணி வச்சுருக்காங்க, எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க, 5 ஷேர் வச்சா ஒரு போனஸ் ஷேர்ஸ், அந்த மாதிரி ஒரு ப்ரொப்போர்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. இதுதான் போனஸ் ஷேர்ஸ். அப்போ போனஸ் ஷேர்ஸ்ன்றது என்ன, கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ். எதுக்கு பதிலானால், டிவிடன் கொடுக்குறதுக்கு பதிலாக கொடுக்குறது தான் போனஸ் ஷேர்ஸ். நீ ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், போனஸ் ஷேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் அதோட நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். போனஸ் ஷேர்ஸ்னால் என்ன, அடிஷ்னல் ஷேர்ஸ். யாருக்கு கொடுக்கக்கூடிய அடிஷ்னல் ஷேர்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. எதுக்கு பதிலாக இந்த அடிஷ்னல் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க, டிவிடெண்டுக்கு பதிலாக, லாபத்தில் பங்கு கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த லாபத்தை கம்பெனியே ரீட்டைன் பண்ணி அதுக்கு பதிலாக ஷேர்ஸ் கொடுத்துருவாங்க. எதுக்காக ரீட்டைன் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, கம்பெனியோடைய டெவலப்மெண்ட் வேண்டி அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதான் போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அதே மாதிரி ஜிடிஆர்னு இருப்பாங்க. அண்ட் ஜிடிஆர் அப்படின்றது என்னென்னா, குளோபல்
டெபாசிட்ரி ரெசிப்ட், அதாவது ஃபாரின் மார்க்கெட்டில் ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெளியிடக்கூடியது தான் இந்த குளோபல் டெபாசிட்ரி ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஏடிஆர்னு ஒன்று இருக்குது, அமெரிக்கன் டெபாசிட்ரி ரெசிப்ட், அதாவது நம்ம கம்பெனிக்கு பணம் தேவைன்னா நம்ம பணத்தை ரைஸ் பண்ணும், அதாவது கம்பெனி வந்து பணத்தை ரைஸ் பண்ணும். எங்கே ரைஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் மார்க்கெட்டில் ரைஸ் பண்ணுவோம், ஃபாரின் மணி மார்க்கெட்டில், ஃபாரின் ஷேர் மார்க்கெட்டில் ரைஸ் பண்ணுவோம். அதுக்காக என்ன வெளியிடுவோன்னு கேட்டிங்கன்னா ஜிடிஆரை வெளியிடுவோம். ஜிடிஆர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோபல் டெபாசிட்ரி ரெசிப்ட். இது பொதுவாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா எந்த மார்க்கெட்டில் இருக்குன்னா யூரோப்பியன் எக்ஸ்சேஞ்சில் தான், யூரோப்பியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் இந்த ஜிடிஆர் குளோபல் டெபாசிட்ரி ரெசிப்ட். அதே மாதிரி ஏடிஆர் இருக்குது, அமெரிக்கன் டெபாசிட்ரி ரெசிப்ட். இது அமெரிக்கன் மார்க்கெட்டில் மட்டும் ஃப்ளோட் பண்ணுவோம், அமெரிக்கன் மார்க்கெட்டு, அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும், யுனைடெட் ஸ்டேட்டுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ஃப்ளோட் பண்ணுவோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து ட்ரேடட் இன் லோக்கல் மார்க்கெட் பட் ரெப்ரசன்ட் தி ஈக்விட்டி ஆஃப் எ கம்பெனி லிஸ்டட் இன் அனதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஏடிஆர் ஜிடிஆர் சொல்கிறது. ஜிடிஆர்ன்றது குளோபல் டெபாசிட் ரெசிப்ட், யூரோப்பியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஆர் அப்படின்றது அமெரிக்கன் டெபாசிட் ரெசிப்ட், இது அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஃப்ளோட் ஆகக்கூடியது. அப்பாருங்க இதில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்லேயும் போனஸ் ஷேரும் ஜிடிஆரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்க்கும்போது, கம்பெனிஸ் ஆக்ட் 1956 நோ ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன், இதுக்கு வேண்டி தனியான ஒரு சட்ட ஒரு இது கிடையாது, விதி கிடையாது. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கோ, போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கோ, ஜிடிஆருக்கோ அந்த எக்ஸிஸ்டிங் ஆக்டில், 1956 ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. ஆனால் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு ப்ரொவிஷன் கொண்டுறாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரொவிஷன் கொண்டுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு, போனஸ் ஷேர்ஸுக்கு, அதே மாதிரி ஜிடிஆர் குளோபல் டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ்க்கெல்லாம் இந்த ஆக்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன் கொண்டுருக்காங்க. அப்போ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆன் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், போனஸ் ஷேர்ஸ் அண்ட் ஜிடிஆரில் வந்து ஜிடிஆர் பற்றி சொல்லும்போது 1956 ஆக்டில் இதுக்கு தனி ப்ரொவிஷன் கிடையாது, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இதுக்கு வேண்டி தனியாக ப்ரொவிஷன் கொண்டுட்டாங்க. அதாவது கண்டிஷன்ஸு, அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டுருக்காங்க, என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டுருக்காங்க. அதை வந்து தனியாக போனஸ் ஷேர்ஸ் படிக்கும்போதும் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பற்றி படிக்கும்போது அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் ஆஃப் ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்போ ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வெளியிட்டிருக்கோம், ரிடீம் பண்ண போகிறோம், அதை வந்து ரிடீம் பண்ண போகிறோம், அதாவது பொதுமக்களுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்கோம், அது திரும்பியும் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய பணத்தை கொடுத்துட்டு திருப்பி அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வாங்க போகிறாங்க. மீள்தகு முன்னுரிமை பங்குகள் ரிடம்ஷன் பண்ண மீட்க போகிறோம். அதுக்கு நோட்டீஸ் பற்றி, அதுக்கு வந்து அறிக்கை கொடுக்கணும், அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கம்பெனிஸ் ஆக்ட் 1956 என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நோட்டீஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு பி ஃபைல்ட் வித் ROC. அதாவது இப்போது நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை, அதாவது நம்ம வெளியிட்டிருக்க முன்னுரிமை பங்குகளை ரிடீம் பண்ண போகிறோம், அதாவது மீட்க போகிறோம், பணம் கொடுத்து அந்த ஷேர் ஹோல்டர் பணத்தை மீட்க போகும்போது அதை பற்றி நம்ம வந்து யாருக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டாம், யாருக்கு அந்த நோட்டீஸை ஃபைல் பண்ண வேண்டாம்னா ROC ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி, ரெஜிஸ்டரர் ஆஃப் கம்பெனிக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாட் ரிக்வயர்ட் டு பி ஃபைல்ட் வித் ROC. ஆனால் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க, கம்பெனி ஷால் ஃபைல் ஏ நோட்டீஸ் இன் தி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் வித் தி ரெஜிஸ்ட்ரார் வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 30 ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். பாருங்களா சொல்லிட்டேன், கம்பெனி வந்து என்ன பண்ணும், கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும், அதுவும் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட பதிவாளர்கிட்ட நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஃபைல் பண்ணணும். எதை ஃபைல் பண்ணணும், அதுவும் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில், அந்த குறிப்பிட்ட ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஃபார்மில் தான், நம்ம ப்ரிஸ்கிரைப் ஃபார்மில் தான் நோட்டீஸ் கொடுக்கணும், அறிக்கை கொடுக்கணும். எப்போ அறிக்கை கொடுக்கணும், வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 30 ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த முன்னுரிமை பங்குகளை ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை, மீள்தகு முன்னுரிமை பங்குகளை மீட்டதுக்கு 30 நாளைக்குள்ளார ரெஜிஸ்டாரர்கிட்ட நம்ம ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் இதை பற்றிய விஷயத்தை அறிக்கையாக கொடுத்துருக்கணும், ஃபைல் ஏ நோட்டீஸ் இன் தி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் வித் தி ரெஜிஸ்டாரர் வித் இன் ஏ பீரியட் ஆஃப் 30 ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்படி நம்ம வந்து ஆக்சுவலி எக்ஸாம் படிக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலையும் டீட்டெயிலாக படித்து வைக்கணும், இதில் எப்படி க்வெஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி படிச்சுக்கணும். அதனால் தான் இந்த தியரி பார்ட்டை படிச்சிடணும், கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறது வந்துட்டு நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ரீகால் பண்ணுறதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம்,
பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க மக்கப்பெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் வந்து டக்குன்னு மைண்டு எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அடுத்து ஒரு சேஞ்சஸ் கூட பார்த்துடலாம். என்ன சேஞ்ச் அப்படின்போது இந்த ஷேர் கேபிட்டலுடைய சேஞ்ச் தான் ஃபிஃப்த் சேஞ்ச், கன்சால்டேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ். கன்சால்டேஷன் அப்படின்னா என்ன? அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸை கன்சால்டேஷனாக ஒன்றா சேர்த்துறது, மார்க்கை கன்சால்டேட் பண்ணுவோம், எல்லா மார்க்கும் ஒன்றா சேர்த்து போடுறது, எல்லா பசங்களுடைய மார்க் செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து போடுறது தான் கன்சால்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து கன்சால்டேஷன் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸை குறைக்குவோம். அதாவது கம்பெனி என்ன பண்ணால் கம்பெனிக்கிட்ட 100,000 ஷேர் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடும், 50,000 ஷேரை குறைக்கலாம், ஆல்ட்ரேஷன் அதான் சொல்கிறோம். இல்லை டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ், ஏற்கனவே ஷேரை பிரிக்கலாம். அப்போ கன்சால்டேட் பண்ணும்போது என்னாகும், கம்பெனியோட ஷேரை குறையும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து குறையும். அதை கேட்பாங்க எக்ஸாமில் கூட, இதோடைய சின்ன ஒரு சாதாரண குவஸ்டினாக கேட்கலாம், ஒரு விஷயம் புரிஞ்சால் அது முடியும். அதாவது என்ன கேட்பாங்கன்னா ஒரு கம்பெனியோடைய ஷேர் கேபிட்டலை ஆல்டர் பண்ணி நம்பர் ஆஃப் ஷேர்ஸை குறைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கலாம். ஸோ தட் இஸ் கால் கன்சால்டேஷன், இல்லை டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அப்படி மாற்றி கொடுப்பாங்க கன்சால்டேஷன். கன்சால்டேட் பண்ணுறதுனா கம்பெனியோடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸை குறைக்கிறது. அப்போ குறைக்கிறதுன்னு என்ன அர்த்தம், 100,000 ஷேர்ஸை வந்துட்டு சிலப்போ 25,000 ஷேரோவோ 50,000 ஷேரோவோ குறைச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா கம்பெனியோடைய ஷேரோட வேல்யூ அதிகமாகும். 100 ரூபா அப்படி இருந்த கம்பெனியோட ஷேர் பாதியாக குறைக்கும் போது 200 ரூபாவும் மாறிடும், அவ்வளோதான். ரெண்டு ஷேர் வச்சவங்களுக்கு ஒரு ஷேராக மாறிடும். அப்போது ரெண்டு ஷேர் வந்து 100 ரூபா ஷேர் ரெண்டு வச்சுருப்பாங்க, இப்போ கன்சால்டேட் பண்ணி அது ஒரு ஷேராக மாற்றும் போது அது 200 ரூபீஸாக மாறிடும். டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது பிரிக்கிறது, கம்பெனியோட ஷேரை அதிகப்படுத்துறது. 100,000 ஷேரை வந்து 200,000 மாற்றிடுவாங்க. அப்போ என்ன ஆயிரும், 100 ரூபா வச்ச ஷேர் 100 ரூபாவுக்கு ஒரு ஷேர் வச்சுருந்தா, ஒரு ஆள் வச்சுருந்தா அவருக்கு ரெண்டு ஷேராக மாறிடும், ஆனால் ஒரு ஷேரோட வேலை 50 ரூபாவும் மாறிடும். இதான் டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ். இதை பற்றி கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணுறதோ இல்லை டிவைட் பண்ணுறதோ என்னென்னா ஒரு ஜெனரல் மீட்டிங்கில் பொது கூட்டத்தில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டா போதும், ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டா போதும். அவங்க என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, நிறைய இருக்க ஷேரை வந்து கம்மியாக்கிக்கலாம், அதேமாதிரி கம்மியாக இருக்க ஷேரை டிவைட் பண்ணி நிறையவா மாற்றிக்கலாம். அப்போ டிவைடும் பண்ணிக்கலாம், கன்சால்டேட்டும் பண்ணிக்கலாம் ஷேர்ஸை. ஆனால் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெனரல் மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும், ஒரு பொதுக்கூட்டத்தில் கம்பெனியோடைய பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா மட்டும் போதும். ஆனால் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கன்சால்டேட்டோ அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைக்கும் போதோ, டிவிஷன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகப்படுத்தும் போதோ ஷேர் ஹோல்டருடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சி மாறும், ஓட்டிங் பர்சன்டேஜில் சேஞ்சஸ் உண்டாகும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது அந்த மாதிரி ஓட்டிங் பர்சன்டேஜ் மாறும்போது அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ரைட்டு வந்து அங்கே பாதிக்கப்படும், அவருடைய ரைட்டு அவருடைய உரிமை வந்து அங்கே பாதிக்கப்படும்னு நினைக்கிறனால என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, ட்ரிபுனல்கிட்ட அப்ரூவ் பண்ணும், அதாவது ஷால் ரிக்வயர் அப்ரூவல் ஆஃப் தி ட்ரிபுனல் டு பி எஃபெக்டிவ். இது நடைமுறைப்படுத்தணுன்னா ட்ரிபுனலுடைய அப்ரூவல் வேணும், ஆணையத்தினுடைய அப்ரூவல், அங்கே அவங்களுடைய அப்ரூவல் அவங்களுடைய பர்மிஷன் வந்து தேவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், 1956 ஆக்ட் இருக்கும்போது ஒரு ஜெனரல் மீட்டிங்கில் கம்பெனியோட ஜெனரல் மீட்டிங்கில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம ஷேர்ஸை டிவைட் பண்ணவோ கன்சால்டேட் பண்ணவோ பண்ணிக்கலாம், அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைக்கவோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை கூட்டவோ செஞ்சுக்கலாம். அப்படி கூட்டுறதுனால குறைக்கிறதுனால என்ன வருது, ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இதை எஃபெக்டிவாக பண்ணுனா, இதை நடைமுறைப்படுத்தணுன்னா ட்ரிபுனலுடைய பர்மிஷன், ட்ரிபுனலுடைய அப்ரூவல் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்டில் 2013 சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு விதமான சேஞ்சஸ்ஸு, ரெண்டு ஹெட்டிங்ஸில் வந்து என்னென்ன மேஜரான சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டோம், இன்கார்பரேஷன்லேயும் அதேமாதிரி ஷேர் கேபிட்டல்லையும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து, நான் இப்போ தான் எனக்கு ஒரு புக்கு, நான் ஆல்ரெடி நிறைய புக் வச்சுருக்கேன் இந்த கம்பெனிஸ் லாவை பற்றி, கம்பெனி லாவே ஒரிஜினல் ப்ரிண்ட்டோட்டே எடுத்து வச்சுருக்கேன். பட் இதை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் கொடுத்த ஒரு புக்கை வந்து எனக்கு இப்போ இடையில் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு லெக்சர் ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு கொடுத்தாங்க, காலேஜ் ப்ரொஃபஸர் கொடுத்தாங்க, சார் இது பாருங்கள் சார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார்னு கொடுத்தாங்க. அந்த புக்கை கூட வாங்கினா பக்காவாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு கம்பெனி லா ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஏன்னா நம்ம வந்து இப்போ சில புக்கெலாம் போகும்போது 1956 பழைய கொஸ்டின் பார்க்கும்போது 1956 படிச்சு போயிட்டு தப்பாக்கிடக்கூடாது. அப்போ கம்பெனிஸ் லா ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013, இது வந்து ஆத்தர், இதோடைய ஆத்தர் வந்து ஜே சாந்தி, இது வந்து மார்கம் பப்ளிகேஷன்ஸ் சென்னை, மார்கம் பப்ளிகேஷன்ஸ் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து இப்போ எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபீஸ் போட்டிருக்காங்க, 160 ரூபா.
ஸோ 160 ரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனிஸ் லா கம்ப்ளீட்டாக வெரி சிம்பிளாக கவர் ஆகிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக தெளிவாக கவர் பண்ணியிருக்காங்க. கம்பெனிஸ் லா கம்ப்ளீட்டாக அந்த நம்மளுக்கு வேண்டிய யூனிட் 17 வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிஸ் லா வாங்கினா உங்களுக்கு லாங் டைமுக்கு இந்த புக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். அந்த புக்கை தான் நான் ரெஃபர் பண்ணி இப்போ இங்கே போட்டுட்ருக்கேன். இதை நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி, அந்த புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.